அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவாக தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ரெண்டு ரோடு வந்து ஒன்றா ஜாயின் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி நம்ம டூ பாயிண்ட் பர்ஸ்பெக்டிவ் மூலிமா பார்க்க போகிறோம் நம்ம வந்து நார்மலாக சிம்பிளாக வந்து இப்படி இப்படி போடுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதாவது எப்படி வரணும் பொசிஷன் எப்படி வரணும் அப்படிங்கிறதான் வந்து நம்மளால் சொல்ல முடியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த பர்ஸ்பெக்டிவ் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த பர்ஸ்பெக்டிவ் மூலயமா நீங்கள் ஹியூமன்ஸு அப்புறம் இன்னும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களால் கரெக்டாக கற்றுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து லைன் வந்து முதல்ல ஒன்று ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிடலாம் இது வந்து ரெண்டு பாயிண்ட் வந்து நம்ம நம்ம வந்து வச்சுக்கிறோம் சரிங்களா இது வந்து ரெண்டு பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா வேனிஷிங் பாயிண்ட்டு வேனிஷிங் பாயிண்ட் வந்து பொறுத்த வரைக்கும் வேனிஷிங் பாயிண்ட் ஒன்று வேனிஷிங் பாயிண்ட் டூ அது ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவில் ஒரே ஒரு வேனிஷிங் பாயிண்ட்டு இதில் வந்து ரெண்டு வேனிஷிங் பாயிண்ட்டு சரிங்களா போன டைம் நம்ம வீடு போட்டால் மாதிரியே தான் இது அதே மாதிரி சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம் சரிங்களா இந்த லைன்ஸ் மொத்தமே வந்து போன டைம் போட்டால் மாதிரி அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கிறோம் சரிங்களா சரிங்களா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரோடு ஃபஸ்ட்டு நம்ம ரோடு வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த இடம் வரைக்கும் ரோடு இதில் வந்து பில்டிங்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து இந்த இடத்துல இவ்வளோ தான் வரைய போகிறோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நம்ம வந்து முதல்ல டிசைன் பண்ணிக்கிறோம் அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல ரோடுடைய பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இந்த இடத்துல பிளாட்ஃபார்மு பிளாட்ஃபார்ம் வரைஞ்சாச்சுங்களா அடுத்தது இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் உடைய இந்த எஜ்ஜு பிளேஸு இது வந்து அந்த பிளாட்ஃபார்ம்முடைய எஜ்ஜு அடுத்து இந்த மாதிரி லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோங்களா இது வந்து இப்போது இந்த பிளாட்ஃபார்மோட இந்த அதாவது வந்து இந்த சைட் ப்ளேஸ் இது வந்து சைட் பொசிஷன் இது இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஷேட் பண்ணால் தான் நம்ம வந்து வளைஞ்ச மாதிரி தெரியும் சும்மா இந்த மாதிரி வந்து போட்டு வளர்ந்த மாதிரி காமிச்சிக்கிறோம் அடுத்தது ரெண்டு ரோடு இந்த இடத்துல வந்து வருது இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இது ரெண்டு ரோடு வந்து இங்கே வரையுது இந்த இடத்துல வந்து நமக்கு பிக்சரே முடிஞ்சிடும் இந்த மாதிரி வந்து பேப்பரோடய எஜ்ஜாக வந்துடும் இந்த இடம் வந்து முடிஞ்சிருது இப்போ இந்த இடத்துல ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் மாதிரி லைன்ஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக இந்த லைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்பெக்டிவ்லேயே வரணும் சரிங்களா அதை பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு லைன் வருது அப்படின்னா இந்த பர்ஸ்பெக்டிவ்லேயே லைன்லேயே தான் வரணும் இது கரெக்டாக இந்த பர்ஸ்பெக்டிவில போய் முடியணும் அதை பாருங்கள் இந்த இடம் முடியுது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் லைன் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி அதே மாதிரி போய்ட்டு நமக்கு இந்த மாதிரி ஜாயின் ஆகிற மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க சரிங்களா அந்த மாதிரி பாருங்கள் நான் போடுறேன் போக போக சின்னதாகணும் அகலமும் வந்து கம்மியாகணும் அதாவது இந்த லென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகணும் அப்போ தான் வந்து பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக போய் முடியும் அதே மாதிரி போக போக கொஞ்சம் டார்க் பண்ணி போட்டிங்க அப்படின்னா லைன்ஸை இன்னும் கொஞ்சம் வந்து நார்மலாக உள்ளே போன மாதிரி தெரியும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நம்ம ரோட்ஸை வந்து வரைஞ்சி சும்மா லைட்டாக ஷேட் பண்ணி வச்சுக்கலாம் புரிஞ்சு புரிஞ்சிக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து சும்மா ரஃபாக தான் நான் வந்து போடுறேன் ஓகேங்களா இந்த ரெண்டு ரோடு வந்து வந்துருச்சு இப்போ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் இந்த இடத்துல வந்து எஜ்ஜு முடிஞ்சிருது பேப்பரு இது பிளாட்ஃபார்ம் இது விட்டுருங்க இப்போ அடுத்தது இந்த இடத்துல பில்டிங் வரப்போகுது பில்டிங் இந்த மாதிரி சென்டராக வந்து ஒரு பில்டிங் வந்து வரையிடும் ரெண்டு பக்கமும் ஒரு ஈக்குவலாக இருக்க பில்டிங் மாதிரி வரையிறோம் இதை வந்து நம்ம தூரமாக நின்று பார்க்குறப்ப பில்டிங் வந்து இந்த மாதிரி தெரியும் இதே வந்து நம்ம கீழே நின்று இந்த இடத்துல நின்று பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி த்ரீ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவில் தெரியும் இதுவும் போய் ஜாயின் ஆகும் இதுவும் போயிட்டு இங்கே ஒரு ஜாயின் ஆகும் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி பொசிஷனில் வந்து மூணு பக்கம் வந்து ஜாயின் ஆகும் த்ரீ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவில் அது வேணாம் இப்போ நமக்கு வந்து டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான் இப்போ வந்து போட்டுகிட்ருக்கோம் இப்போ இந்த மாதிரி பில்டிங் வருது இந்த இடத்துல பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கேலாம் வந்து நிறைய ஜன்னல் இருக்க மாதிரி இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜன்னல் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அடுத்த ஜன்னல் வந்து கொஞ்சம் சின்னது அடுத்த ஜன்னல் வந்து அதை விட கொஞ்சம் சின்னது அந்த மாதிரி போட்டால் தான் பர்ஸ்பெக்டிவ் இதுலேயும் வந்து மெயின் அதே வந்து இன்னும் கிளியராக தெரியுது அப்படின்னா இந்த ஜன்னல் உள்ள இந்த பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஜன்னல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இந்த பொசிஷனும் வந்து நம்ம போடுறப்ப இன்னமும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வந்து லைன்ஸும் வந்து நம்ம கரெக்டாக காட்டணும் இந்த பொசிஷனும் நமக்கு மெயின் இந்த பக்கம் வந்து நம்ம இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா இந்த மாதிரி தெரியும் அப்படிங்கிறதும் தெரியணும் இப்போ ஆப்போசிட் சைட்லேருந்து பார்க்குறப்ப இப்படி தெரியும் இந்த மாதிரி தெரியும் இந்த மாதிரி தெரிகிறதும் வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கிறோம் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு இதே பில்டிங்கே வந்து வாசல் வருது அப்படின்னா இதுக்கு வந்து முன்னாடி இந்த மாதிரி வருது ஒரு ரெண்டு தூண் இருக்க மாதிரி இந்த தூணுக்கும் வந்து பொசிஷன் ரொம்ப மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஏஜில் வந்து முடியுது அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும் இதுவும் மெயின் சரிங்களா இது வந்து என்ட்ரன்ஸ் மாதிரி காட்டுறோம் இந்த இடத்துல வந்து ஒரு மூணு படிக்கட்டு படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கரெக்டாக பர்ஸ்பெக்டிவ்லேயே வந்து போய் முடியணும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தான் வரும் இந்த மாதிரி நேராக இருக்க லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்படி நேராக இருக்க லைன்ஸ் எல்லாமே நேராக தான் வரும் இந்த மாதிரி படிக்கட்டு வரைஞ்சிக்கிறோம் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து இப்போ பக்கத்தில் வந்து ஒரு பெரிய வந்து ஹவுஸ் ஷேப்பில் வந்து ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா இந்த பொசிஷனில் முடிகிற பில்டிங் இது கொஞ்சம் பின்னாடி போன மாதிரி இருக்குது இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பர்ஸ்பெக்டிவில் வரும் ஓகேங்களா இந்த லைனு இவ்வளோ பெரிய ஹவுஸ் ஷேப் பில்டிங் இதை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இந்த சைஸில் வரையரும் ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு முன்னாடி வந்து ஒரு பால்கனி மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வரணும் இந்த சைட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் போஸ்டின்னு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து போய்ட்டு ஆகணும் அப்போ தான் இது பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா இந்த பொசிஷனை நம்ம மாற்றி இந்த பக்கம் மாற்றி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா பிக்சரை வந்து டோட்டலாக அவுட்டு நீங்கள் என்ன தான் பர்ஸ்பெக்டிவ் பர்ஃபெக்டாக போட்டாலும் மொத்தமாகவே பிக்சர் வந்து அவுட் ஆகிடும் அடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கலாம் ஆர்ச் ஷேப்பில் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கணும் கரெக்டாக இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க இந்த இடம் மிஸ் ஆகிருக்கு இது பாருங்கள் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அப்போ தான் இது பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா இது நல்ல தூரமாக இருக்குது இது வரைக்கும் இருக்குது பில்டிங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க தான் இந்த இடத்துல கேப் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல வந்து கம்மியாக தெரியுது இது வந்து உள்ளே போயிருக்கு பில்டிங்கு சரிங்களா அது பாருங்கள் இதோடைய பொசிஷன் முடிகிற இடமும் வேறு இந்த பொசிஷன் முடிகிற இடமே வேறு இது உள்ளே போயிருக்கிறது வந்து நல்லா தெரியுது நமக்கு ஓகேங்களா இப்போ அடுத்தது வந்து இங்கே பக்கத்தில் இதை விட கொஞ்சம் பெரிய பில்டிங் இருக்குது அப்போது பாருங்க பாருங்கள் இதோடைய லைன் வந்து பர்ஸ்பெக்டிவ் வேறு மாறுது கொஞ்சம் பெருசாக மாறுது இதை விட பெரிய பில்டிங் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி நமக்கு வருது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கம்பம் ஒன்று வரைகிறோம் கரெக்டாக பிளாட்ஃபார்மில் இருக்க மாதிரி இதெல்லாம் வந்து பாருங்க தூரம் இருக்குது இது வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்குது இந்த சைஸுக்கு இந்த இடத்துக்கு இந்த மாதிரி தான் கம்பம் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பம் இப்படி இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பொசிஷனில் வந்து கம்பம் இந்த மாதிரி ஷேப்பில் வரும் இந்த மாதிரி ஷேப்பில் வந்தால் தான் கம்பம் வந்து கரெக்டாக இருக்கும் இதே கம்பம் இப்போ இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வருது அதாவது சாரி இந்த இடத்துல வருது பிளாட்ஃபார்மில் வருது அப்படின்னா இவ்வளோ ஹைட்டுக்காச்சு கரெக்டாக இருக்கும் இந்த ஹைட்டுக்கு வரும் இந்த ஹைட்டுக்கு வந்தால் தான் இந்த கம்பம் வந்து கரெக்டாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பொசிஷனோட ஏன்னா வந்து இது இப்படி இருக்குது இதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்போ நம்ம சைட்லேருந்து பார்க்குறப்போ இந்த பொசிஷன் வந்து மாறும் இந்த மாதிரி பொசிஷனில் தான் இருக்கணும் சப்போஸ் நம்ம இந்த பக்கம் மாற்றி போட்டோம் அப்படின்னா டோட்டலாகவே தப்பு கம்பம் வந்து மா இந்த ஷேப் மாறுனா கூட அவுட்டு மொத்தமாக இந்த அகலமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு பர்ஸ்பெக்டிவ் வரைவோம் இதே இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இதே சைஸ் மரம் இந்த அளவு இருக்குது அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் அதோட ட்ரங்க் மட்டும் தெரியும் நம்ம வந்து ஒன் பாயிண்ட் பர்ஸ்பெக்ட் இது மாதிரி பார்த்துருப்போம் இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரங்க் மட்டும் தான் தெரியும் நமக்கு இந்த இடத்துல பிக்சரும் ஹெச் ஆகிடும் எதாவது பிக்சரோட ஹெச் இந்த இடத்துல வந்து பேப்பரோட ஹெச் வந்து முடிஞ்சிடும் இதே மரம் இங்கே இருக்குது அப்படின்னா அதை பாருங்கள் இவ்வளோதான் வரும் இந்த சைஸ் மரம்னா எல்லாமே அதோடய சைஸ்லேருந்து மொத்தமே வந்து சின்னதாக மாறும் தான் வந்து இந்த மரம் வந்து இதே மரம் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் இப்போ போக போக பில்டிங்ஸ் வந்து நமக்கு இதே ஹவுஸ் ஷேப் பில்டிங் மறுபடியும் வரைடும் அதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக வந்து வருது இந்த பொசிஷன் மட்டும் நமக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னா டோட்டலாகவே பாருங்கள் இவ்வளோ தூரம் வருது இந்த லைன் வந்து கரெக்டாக ட்ராவல் ஆகணும் இந்த மாதிரி போக போக பெர்ஸ்பெக்டிவ் வந்து நமக்கு கரெக்டாக வரணும் இந்த லைன்லாம் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகணும் இந்த லைனெலாம் இந்த பக்கம் போய் ஜாயின் ஆகணும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த இடம் தான் வந்து நமக்கு மிஸ்டேக் ஆகும் இந்த இடம் மட்டும் தான் ஜாயின் பண்ண சொன்னாங்க அப்படின்னு இந்த இடம் மட்டும் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா இந்த இடம் மிஸ் ஆகிடும் இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்படியே தூக்கிடுவாங்க அதுதான் வந்து பெரிய பெரிய தப்பு அந்த மாதிரி ஜாயின் பண்ணக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி இந்த பக்கம் பொசிஷன் நான் ட்ரை பண்ணியிருக்க மாதிரி இதே மாதிரி பொசிஷன் இந்த பக்கம் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா வீடியோ பார்த்துட்டிங்களா இப்போ வந்து நான் ஒரு நார்மலாக டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ரொம்ப சிம்பிளாக ரஃப்பாக தான் வரைஞ்சிருக்கேன் நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அதாவது நான் ரஃபாக வரைஞ்சிருக்கேன் நீங்கள் வந்து க்ளீனாக வரீங்க கிளியராக வரீங்க சரிங்களா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோஸையும் ரிப்ளைஸையும் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் சரிங்களா இப்போ அடுத்த வந்து வீடியோஸில் வந்து நம்ம த்ரீ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸு ஹியூமன் அனாடமி இது எல்லாமே வந்து நம்ம வர வர வீடியோஸில் வந்து அடுத்த வந்து போட போகிறோம் சரிங்களா மறக்காமல் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்